Welcome to Divin Videos. In the video, we will cut the blouse and cut the paper first. We will cut the paper first. We will cut the paper first. We will cut the இந்த இன்ச் இருக்கு பாத்தீங்களா இந்த சைடு எல்லாம் இன்ச் இந்த சைடு எல்லாம் சென்டிமீட்டர் இந்த இன்ச் இருக்குறதுல எடுத்து இப்படி நல்லா இழுத்து பிடிச்சு இப்படி ரெண்டு ஜாயின்ட்க்கு இழுத்து பிடிச்சு அளந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்ல வந்து 18 வருதுங்க 18 இன்ச் வருது நாம இதுல இருந்து 1 இன்ச் அதிகமா வெச்சுக்கணும் எதுக்குனா உள்ள ஜாயின்ட்க்கு ஜாயின்ட் வருது இல்ல உள்ள அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1 இன்ச் அதிகமா வெச்சுக்கணும் அப்ப வந்து 18ல 18 19 வைக்கறப்ப பாதி வந்து 9.5 இப்ப நம்ம பாடி சுற்றளவு 9.5 இங்க அடுத்து வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட்ல இருந்து பாருங்க இந்த பெல்ட் இறக்கம் இதுவரை நல்லா இழுத்து வச்சு அளந்து பாத்துக்கணும் இந்த பெல்ட் ஜாயின்ட் வர இடத்துல பத்தரை வருதுங்க இதிலிருந்து ஒரு இதிலிருந்து 1 இன்ச் அதிகமா 11.5 வெச்சுக்கலாம் இப்ப உடம்பு இறக்க வந்து 11.5ங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இப்படி மடிச்சு போட்டு இப்போ இந்த கழுத்து பகுதியுமே நாம் வந்து இந்த ஷோல்டர் பகுதி இதை வந்து அளந்துக்கணுங்க இது வந்து இதில் வந்து இப்போ வந்து 2 இன்ச்சு இதில் வந்து 5.5 இன்ச்சுங்க இப்படி அளந்துக்கணும் அளந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நார்மல் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் இந்த இந்த ஓரத்திலிருந்து இந்த கார்னரில் வந்து 9 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே சென்டரில் அதே மாதிரி இந்த கார்னரில் இப்போ இதை வந்து மடிங்க மடிச்சுட்டு இந்த மீதி இருக்கிற பகுதி இந்த பிளவுஸ் பிட்டில் வந்து இந்த இவ்வளோ தூரம் வருங்க 80 பாயிண்ட் எடுக்கிறப்ப இவ்வளோ தூரம் வரும் இது பேப்பர்னால உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது இதை வந்து கட் பண்ணிடுங்க இந்த பாடி சுற்றளவு எடுத்துட்டு பேப்பர் இப்படி மடை இப்போ இந்த பாடி சுற்றளவு வந்து 9.5 அடுத்தது இந்த ஷோல்டர் அளவு 2 இன்ச்சு இங்கே 5.5 இன்ச்சு இங்கே முன்கழுத்து 5.5 இன்ச்சு அதே மாதிரி இங்கேயும் வந்துங்க 5 இன்ச்சு
ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு இன்ச் அதே மாதிரி இதிலிருந்து ஒரு இன்ச் வச்சுக்கோங்க. நாம் அந்த பெல்ட் இறக்க வந்து 11.5 வச்சோங்களா, அந்த 11.5 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வரைஞ்சிக்கலாங்க இந்த பெல்ட்டை வந்து இந்த மாதிரி. இது வந்து இப்போ எல்லாம் வரைஞ்சாச்சுங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பழகிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு கழுத்தையும் ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கத்திரி வெளியெடுக்காமல் அப்படியே திருப்பி கட் பண்ணணுங்க, ஏன்னா பிசு பிசுராக வந்துடும். கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறப்போ நாலு கட் பண்ணிட்டுங்க, மறுபடியும் ரெண்டு இதுக்குள்ளே மட்டும் இங்க வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இது வந்து பின்னாடி கழுத்துக்குங்க, பின்னாடி ஷோல்டர் பகுதி. எப்பவுமே முன்பக்கத்தை விட பின்பக்கம் வந்து கை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சதப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால நாம் இது வந்து கொஞ்சம் விட்டுப்படி கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த பேப்பர் எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது கழுத்து பகுதி. இது நம்ம கொக்கி வைக்கிறது இது இது கைப்பகுதி. இந்த இடத்துல பெல்ட்டு தெரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.